What's up guys, welcome and welcome back to another interesting video. So guys, iniki nama TVS N-Torq pathi da paaka porom. So TVS N-Torq pathi solrenga, the 125cc scooter. So idu vandu ore youngsters mathiyila idu ore favorite ana ore scooter ah irukke. So idha pathi da nam iniki paaka porom. So idhila enna enna koduthirukanga nu solli nam paakalam. So idoda performance eppadi irukke, idoda specifications enna nu solren. So vaanga, let's get into the video. ஸோ கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா N-Torq. ஸோ N-Torq-ல நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லாம் பார்ப்போம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து அல்டிமேட்டான, முன்னாடி வந்து அப்படியே ஃபோர் பேக் செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வண்டிக்கு இந்த எல்இடி லைட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் வந்து நைட் டைம் இல்லை டே டைம் பார்க்கும்போது ரெண்டு டைம்லேயும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஹசார்ட் சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த N-Torq பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்டன் அமெரிக்கா வேர்ஷன். ஸோ மார்வல் வேர்ஷன்ஸ்லேருந்து வந்து இது இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஸ்குவாட் எடிஷன் சொல்லி இந்த மாடல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏன் இது வந்து 41 அப்படின்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து 41 அந்த இயரில் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மார்வலில். ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அயர்மேனோட வேர்ஷனும் இருக்குது, இதில் பிளாக் பேந்தரோட வேர்ஷனும் இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட இன்ட்ரடக்ஷன் இயரை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்க ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு மூணு ஸ்ட்ரைப், இந்தியாவோட ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்எஸ் லைட் பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. நைட் டைம் ஆகட்டும் டே டைம் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியா இருக்குல்ல இப்படி பார்க்கவே, எனக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க, ரொம்ப சூப்பராக இருக்கியா. ஸோ பார்த்தீங்களா கீழே வந்து கீழே ஒரு லைட் இருக்குது. ஸோ சின்ன ஃபோர் பேக்ஸ் மாதிரியே இருக்குல்ல பார்க்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பாஸ் ஸ்விட்ச்சு, அவெஞ்சர்ஸோட சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்து டிவிஎஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே N-Torq-ன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இங்கே வந்து ஆர்டி ரேஸ் டியூன்னு சொல்லி இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அவங்களோட கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து ரொம்பவே குஷன் டைப்பில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த ஸ்டிச் லைன்ஸ் செம யூனிக்காக வந்து அட்ரஸ் பண்ணி இங்கேயும் வந்து N-Torq அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா N-Torq 125 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாவி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து பெட்ரோல் லிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க, அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களோட டிசைனில் கரெக்டாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழே வந்து சின்னதாக டிவிஎஸ்ன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷேப்பில் அந்த டெய்லைட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட் டைம்ஸ்லாம் ரொம்பவே அழகாக தெரியும். இந்த வண்டிக்கு ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே தலையில் கொம்பு வச்ச மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் சொல்லி ஆகணும். இது வந்து அப்படியே நம்ம ஸ்கூட்டி ஆன் பண்ண எந்த மாதிரி சவுண்ட் வரும்னு நினைப்பீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் சவுண்டு கிடைக்கும். இது வந்து அப்படியே ஒரு பைக் ஓட்டுற ஃபீலிங்கோட நமக்கு கிடைக்கும் நான் சொல்லுவேன். பில்லியன் ஃபுட்ரெஸ்ட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே 3 வேல்வ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வேல்வ் இன்ஜின். ஸோ அதனால் இது 3 வேல்வ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி கொடுத்துருக்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளான ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு N-Torq 125 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சூப்பர் சாலிடர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி சொல்லணும்னா 5.8 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிம் வந்து ரொம்பவே இந்த வண்டிக்கு நல்லாவே சூட் ஆகுது. ஸோ இந்த ரிம் வந்து அலாயில் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ ரொம்பவே நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பார்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்விட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் அண்ட் இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டிலேயே நான் பாஸ் ஸ்விட்ச்லாம் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கூலான ஒன்று. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பிளிங்க் ஆகும். கில் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹேண்டில் பார் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணுன்ட்டு இல்லை, லிட்டில் ஃபிங்கரை வச்சு நீங்கள் லைட்டாக பாருங்களேன், லிட்டில் ஃபிங்கர் வச்சு லைட்டாக இப்படி பண்ணாலே பிரேக் பிடிக்கும். அந்தளவுக்கு முன்னாடி வந்து பிரேக் செமையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சின்னதாக ஹார்ஸ் சிம்பிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈகோ பவர் அண்ட் பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்ப்போம். ஸோ வாங்க இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே தான் வந்து சாவி வந்து போடணும்.
வாவ் சூப்பராக இருக்கே பார்க்க. ஃபுல்லாமே டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆனலாகே கொடுக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஹெல்மெட் போடு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட் பண்ணுது, அண்ட் தென் வந்து ஈக்குவல் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அசா சுவிட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர்ஸும் எரியுது. ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்ச், பேட்டரி வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, ஓடோ மீட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபியூயல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து ட்ரிப் மீட்டர், அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு ஸ்பீடோ மீட்டர். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இருக்குது, ஓடோ மீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, அண்ட் ஃபியூயல் கேஜ் இருக்குது, பாஸ் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் வந்து டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு காட்டுது. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அண்ட் எல்லாமே காட்டுது. ஸோ இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது, என்னென்ன மோட்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்போர்ட் மோட் இருக்குது, அண்ட் தென் இது வந்து ரைட் ஸ்டார்ட்ஸ் லாஸ்ட் லேப், லேப் மோட்லாம் இருக்குது. இப்போ சமாளில் லேப் மோட்ல வச்சுருக்காங்க. அண்ட் தென் ட்ரிப் மீட்டரு, ஆமாம் மூணு மோட் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, ஸ்ட்ரீட் மோட் இருக்குது, அண்ட் தென் லேப் மோட்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம இதில் என்னென்ன டிஸ்பிளே கால் வந்தால் கூட இது இண்டிகேட் பண்ணும். யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுவே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவோம். அவங்களுக்கு நல்லாவே ஒரு விசிபிளான ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் வச்சு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, நல்லா விசிபிளாக இருக்குது இந்த மிரர் பார்க்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 220 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கூட உங்களுக்கு வந்து முன்னாடி டிஸ்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே முன்னாடி டிஸ்க் கொடுத்துருக்க ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm ஆஃப் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஸ்பெக்ஸ் ஆஃப் என்டார்க்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ கீ ஸ்பெக்ஸ் ஆஃப் என்டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து 124.8 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.38 PS பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 nm டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டயர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 3 valves ஆஃப் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 9.38 at 7000 rpm அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.5 at 5500 rpm. வண்டியோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1861 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 710 mm வித் இருக்கு. அந்த ஹைட் வந்து 1164 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1285 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வெயிட் வந்து உங்களுக்கு 118 kg இதோட வெயிட். ஸோ உங்களுக்கு இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணால் பேப்பர்ஸ் ஒர்க்கில் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இது வந்து 20 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, பூட் லைட்லாம் இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி தான். ஸோ நிறையவே ஒரு உங்களுக்கு பூட் ஸ்பேஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியில் எனக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் எனக்கு தெரியல இது வரைக்கும். ஸோ இதோட மைலேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் லிட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ 5.8 liters ஆஃப் பெட்ரோல் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 10x80 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110x80 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ரெண்டுமே உங்களுக்கு ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ஜின் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வண்டியோட பைக்கோட இது மாதிரியே இருக்குது, இன்ஜின் மாதிரியே இருக்குது. அந்த ஃபீல் ஃபீட் வேற லெவல். ஸோ என்டார்க்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51.34 km/L சொல்கிறாங்க. பட் இதோட மைலேஜ் வந்து ஆக்சுவலாக 40-45 km வரைக்கும் உங்களுக்கு தரும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh-ல் இருந்து 110 வரைக்கும் வரும். ஸோ இந்த வண்டியில் வந்து 4 editions இருக்குது. ஒன்று வந்து என்டார்க்கு 125 வந்து தனியாக இருக்குது, அது வித் ட்ரம் பிரேக். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டார்க் 125 வித் டிஸ்க்கு ஒன்று இருக்குது. ஸோ என்டார்க் 125
ரேசிங் எடிஷன் ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்டார்க் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லிட்டு இது விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து 2020 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது ரொம்பவே பார்க்க அல்டிமேட்டாக இருக்கு, ப்ரீமியம் லுக்காக இருக்கு பார்க்கவே. ஸோ இது அவெஞ்சர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுனால ரொம்பவே அழகாக இருக்கு. கலர் ஸ்கீம்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கு. ஸோ இது வந்து கேப்டன் அமெரிக்கா எடிஷன். இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு எடிஷன் இருக்கு. என்னென்ன எடிஷன் பார்த்தீங்கன்னா அயன்மேன் எடிஷன் ஒன்று இருக்கு, அண்ட் தென் வந்து பிளாக் பேந்தர் எடிஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அயன்மேன் வந்து ரெட் கலரில் இருக்கும், பிளாக் பேந்தர் வந்து வயலட் வித் பிளாக் இருக்கும், இது வந்து ப்ளூ வித் பிளாக். ஸோ அல்டிமேட்டான கலர் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நிறைய வந்து மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பூத் ஸ்பேஸில் இருக்கிற அந்த லைட்டு அண்ட் டிசைன், முக்கியமான டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த வண்டி பார்க்கவே. அண்ட் தென் இதோட லைட் ஜிஆர்எல் லேம்ப்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் வந்து சூப்பராக இருக்கும், பின்னாடி ஆகட்டும் முன்னாடி ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்கவே. அண்ட் தென் இதோட பிக்கப் பிக்கப் பற்றி நான் சொல்லி ஆகணும். பிக்கப் வந்து செமையாக இருக்குது, நான் ஓட்டி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே பார்க்கவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சீட்டோட இது வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது, ரொம்ப குஷன் டைப்பில் இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோவே ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவே எனக்கு. அண்ட் தென் ஓட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் யுவர் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அனதர் அப்கமிங் வீடியோஸ். ஸோ பாய்.